தருமன் படிகள் வழியாக இறங்கி அந்த தோட்டத்துக்கு மலர் தோட்டத்துக்குள்ள வந்து அந்த மலர்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த செடிகளுக்கு செடிகளில் பூத்த மலர்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த ஒட்டுமொத்த மலர்களும் ஒரு பொருள் இல்லாத ஒரு வண்ணம் வண்ணங்கள் கொண்ட ஒரு குவியல் போல அவருக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு மலரையும் கிட்ட பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டு இருந்தார். அந்த பல வகையான மலர்களும் வந்து அது ஒரு விரிஞ்ச மாதிரி குவிஞ்ச மாதிரி குமிழ் குமிழ் போல குவிஞ்சும் அவருடைய உள்ளத்தை ஈர்த்துக்கிட்டு இருந்தது. அந்த மலர்களோட மென்மையும் அதனுடைய குளிர் தன்மையும் அதெல்லாம் வண்ணங்கள் மாறி வண்ணங்களாக மாறி அவருக்கு அந்த வண்ணங்கள் மூலமாக அந்த மென்மையும் தன்மையும் அவர் உணர்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாருங்க. எப்போவும் அந்த பீமன் பற்றி ஒரு ஞாபகம் வந்ததுந்தான் அவருக்கு அந்த மலர் கூட சலிப்பு தந்தது. இது எத்தனை தான் வடிவம் மாறி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்று தான், அது தன்னை விரித்து அந்த வண்ணத்தை மட்டும்தான் காட்டுது. ஒரு வண்ணங்களை காட்டக்கூடிய ஒரு குவளைகள் இதெல்லாம் அறிவில்லாத அழகிகள் போல, இது வெறும் தேனேந்தி நிற்கும் கூடுகள், தேனேந்தி நிற்கும் ஒரு பாத்திரங்கள் அப்படின்லாம் அவருக்கு அந்த மலர்களை பார்த்ததும் தோணுச்சு. இந்த சலிப்பு அவருக்கு அங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு வெறி வந்து உடம்பே ஒரு துடி துடிச்சுது. இங்கிருந்து வேற ஒரு காடு, வேற ஒரு நதி, வேற ஒரு மலை அப்படி போயிடணும், இனிமேல் இங்கே இருக்க முடியாது, அவ்வளோ சலிப்பாக இருக்குது. ஆனால் அங்கே போனாலும் அதுவும் இதே போல தானே இருக்கும். இந்த பூமிக்கு மேலே இருக்கிற வானம் ஒன்று தானே, எல்லாமே எப்பவுமே ஒரே மலர் தானே விரியுது. அந்த இயற்கையே வந்து நதி என்ன உருகி வர்றது எல்லாமே ஒன்று தானே, இந்த மலை போல் அள்ளி குவிஞ்சு இருக்கிறதும் ஒன்று தானே, வேறு வேறு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இது ஒரு பைத்தியம் தானே. என்ன தான் இருந்தாலும் இன்னொரு நிலத்துக்கு போகணும், அந்த நிலம் நம்மளை ஒருவேளை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மறுபடி நிறுத்தி வைக்கும், அது வரைக்கும் அது புதுசுன்னு நம்ம மனசு நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்புற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வாழ்க்கையை தள்ள முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அவர் திருப்பியும் அந்த படி மூலமாக மறுபடி குடிசைக்கு போகலாம் அப்படின்னு திரும்புகிற நேரத்தில் தான் அவர் அந்த காவல் குரங்கை பார்த்தார். அது அவருக்கு பக்கத்தில் அவர் தலைக்கு மேலே ஒரு கிளை மேலே உக்காந்துக்கிட்டு அவரை பார்க்காத மாதிரியே உடலை குறுக்கி உடலை தொய்வாக வச்சுக்கிட்டு இருந்தது. அதனுடைய கால்கள் மட்டும் அந்த கிளைகளை பற்றி பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் கைகள்லாம் ரொம்ப தொய்வாக தோலே தொங்கி போய் அது தூங்குற மாதிரி உக்காந்துருந்தது. அவர் அந்த குரங்கை உத்து பார்த்தார். அது இவரை வந்து இவருடைய உடல் அசைவை தன்னுடைய உடலால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய கண் வந்து காற்றினுடைய புதர்களுக்குள்ளே தான் வந்து நிற்குது. அது மூலமாக ஏதாவது விலங்குகள் வருதா அப்படிங்கிறத கவனிச்சிட்டு இருக்குது. இந்த தர்மனுடைய உடல் அசைவை தன்னுடைய உடல் மூலமாக மட்டும் கண்ணால் பார்க்காம உடலாலேயே உணர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தர்மர் பார்த்தார். திடீர்னு அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வேகம் வந்து அந்த குடிலுக்குள்ள குடிசைக்குள்ள போகாமல் வேலியை தாண்டி வெளியில் போகணும், அந்த காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலியை மூடி இருந்த அந்த கதவை வந்து லேசாக தள்ளி விடுறார். அது வந்து ஒரு பக்கம் ஒரு உச்சியில் ஒரு ராட்டினத்தில் கட்டப்பட்ட எடைக்கு ஒரு இந்த ரயில்வே கேட்டில் தூக்குற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கதவு அது. இன்னொரு பக்கம் ஒரு கல் போட்டு கட்டி ஒரு கயிறு மூலமாக அதை தொங்க விட்டுருக்காங்க. இவர் அப்படி தள்ளி விட்டதுமே அந்த எடைக்கு அது கதவு தூக்கிக்கிட்டு இவர் அந்த அகழியை தாண்டி பாலம் மூலமாக அகழியை தாண்டி அந்த வேலியை தாண்டி வெளியில் வந்து மறுபடியும் அந்த கதவை கீழே தள்ளி அந்த கயிறை போட்டு கட்டி விட்டு அந்த காலடி பாதையில் மூலமாக காட்டுக்குள்ளே அவர் அப்படி போகிறார். இவர் போனதும் அந்த குரங்குகள் அவருடைய தலைக்கு மேலேயே கிளையை தாண்டி தாண்டி ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் தாண்டி தாண்டி வருது. அது அப்படி அந்த கிளையை ஒழுக்கி விட்டதும் அது மேலே உதிரத்துக்கு ரெடியாக இருந்த இலைகள்லாம் கீழே விழ ஆரம்பிச்சுது. அது குரங்கு உப்பு உப்பு உப்புன்னு ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டு ஒரு குரல் எழுப்பிக்கிட்டு தான் தனக்கு முன்னே போயிட்டே இருந்தது.
அப்படி அவர் போகும்போது தான் அவருக்குள்ள அந்த எண்ணம் வந்தது. அந்த புலி, நம்ம காலையில் இந்த குரங்குகள் கை காமிச்ச அந்த புலி, அந்த புலிக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கணும். இந்த நாளையே வந்து இந்த சலிப்பையே உடச்சி எடுக்கணும் அப்படின்னா அந்த புலியால் தான் முடியும். என்னை பார்த்ததுன்னா அந்த புலி கூட ஒரு திகைப்பு வந்தாலும் வரலாம். அதுவே நமக்கு இப்போ ஏற்பட்டு இருக்கிற ஒரு சலிப்பை கூட கடைஞ்சி வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கும். உடனே அவர் தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்ததும் ஒரு குரங்கை பார்த்து நிறைய குரங்குங்க தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. அவரை வந்து திருப்பி கூட்டுட்டு போகிறதுக்கேற்ற மாதிரி அங்கே போக வேணாம், ஆபத்து இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எச்சரிக்கை குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. சில குரங்குகள் அந்த கிளைகளெல்லாம் தாழ்ந்த கிளைகளை தாண்டி தாண்டி அவரை பார்த்து ஒரு சிரித்து ஒரு மேலுதடை வந்து குவிச்சு ஒரு சத்தம்லாம் போட்டுது. அதில் நின்று ஆடி ஆடி குதிச்சுது. இது எச்சரிக்கை எச்சரிக்கை இவருக்குள்ளே ஒரு வேகம் வந்துருச்சு, ஒரு ஆனந்தம் வந்துருச்சு. இவருடைய கண் பார்வை இதெல்லாம் வந்து அந்தனுடைய அவருடைய உடம்பு தோல், இதன் மூலமாக அந்த புலியோட காலடி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்தில் அது ஒரு பெரிய புலி. அதன் பின்னங்காலுக்கு விட்டு ரெண்டு காலுக்களுக்கு நடுவில் அந்த ரெண்டு பாதம் அமைஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பாத குறியில் வச்சு பார்த்து அது ஒரு ஆண் புலி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அது ஏதாவது மிருகத்தை அடித்து எடுத்துன்னு போயிருக்கா, ஏதாவது ரத்தம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தாரு. அப்படி எதுவும் இல்லை, அது தனியாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கணிப்பு கணித்தார். இதுக்குள்ளே இந்த குரங்குகள்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அங்கே போனதுமே அதுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஓசை எழுப்பிக்கிட்டு இருந்தது. அது இவரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த புலியை துரத்துறதுக்கு அது முன்னாடி போயிருக்கு. இந்த புலி ஓடிடக்கூடாது, நம்ம அது எப்படியும் போயிட்டு நம்ம அதுக்கு இரையாகிடணும், இல்லை அதை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தருமர் கொஞ்சம் வேகமாக காலடி எடுத்து வச்சார். இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே அவர் போகும்போது அவரே சிரித்து தனக்குத்தானே சிரித்து அந்த முகத்தசைகள்லாம் கொஞ்சம் தளர்ந்து இருக்கிற ஒரு நினப்பு அவருக்கே வந்து, இத்தனை நாள் நான் வந்து வீட்டுக்குள்ளே சிரிக்காமையே இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவருக்குள்ளே வந்தது. கை வீசி அவரும் கூச்சல் போட்டு அந்த குரங்குகள் போல் ஒரு துள்ளி குதித்து ஓடினார். அதே தான் அவருக்குள்ளவும் அப்போ நடந்தது. ஆனால் என்ன பார்த்தாலும் அவருடைய கூன் தோளும் அவர் தளர்ந்து நடந்து போகிறமா தான் போயிட்டு இருந்தார். அவர் நடந்து போன கொஞ்சம் தூரத்துலேயே அந்த கோமதின்ற நதியோட ஒரு வளைவு பகுதி வந்து அந்த இடத்துல ஒரு சதுப்பு நிலம், சேரோட கலந்த ஒரு சதுப்பு நிறம் இருந்தது. அந்த இடத்துல சேத்தோட மனம் வந்து மூக்கில் தொலைச்சிது. அந்த சேத்து பகுதியில் குரங்குகள் அந்த மரக்கிளைகளோட குதித்து அதுங்க சண்டை போட்டுக்கிட்டு குதித்து ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த சண்டை அந்த சத்தமே குரங்குகளோட மொத்த சத்தமும் கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு திருப்பி சேர்ந்து வர மாதிரி ஒரு பிரம்மை அங்கே கேட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சின்ன குரங்குகளோட ஓசை வந்து அந்த இடத்துல நிறையா இருக்குது. அது சின்ன பசங்க போலவே ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. நிறைய சின்ன குரங்குகள் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ சின்ன குரங்குகள் அங்கே எப்படி போச்சு அப்படின்னு யோசனை பண்ணார். அப்போ தானே ஒரு பெரிய புலி அந்த பக்கம் போயிருக்குது, அதை நோக்கி வந்து இந்த குரங்குகளும் எப்படி போயிருக்குங்க அப்படின்னு. அந்த பக்கம்தான் பெரும்புலி போயிருக்குன்னா அப்போ வேறு பக்கம் மாறி போயிடுச்சோ, ஒரு வேளை புலி குரங்குகள் இருக்குன்னா அந்த இடத்துக்கு புலி போகாமல் வேறு பக்கம் மாறி போச்சோ அப்படின்னு கூட ஒரு யோசனை வந்து, இல்லை அதனுடைய பாதம் அந்த பக்கம் தான் போயிருக்குன்றதையும் பார்த்துக்கிட்டார். அது அந்த மென் சேத்துல அதனுடைய பாதம் பதிஞ்சதை வந்து ஒரு நல்ல இலைகள், இலையை வந்து நல்லா விரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த விரிஞ்ச வடிவத்தில் வந்து அதனுடைய பாதங்கள் நல்லா தெரிஞ்சுது. இந்த கோமதி இப்போ கிட்ட அந்த நதி கிட்ட போயிட்டதுமே அது மேலே சூரிய ஒளிப்பட்டு அது இலைகள் மூலமாக நடுவில் அல அலையாக தெரிய தெரிஞ்சுது. இந்த குரங்குகள்லாம் அங்கே அணுங்கி ஒரே சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் நேரம் அந்த நடையை இவர் நடந்து வந்த வேகத்தை கொஞ்சம் தளர்வாக்கி அப்படி நின்னார். அந்த சின்ன குரங்குகளோட ஓசை கேட்டுமே அதுக்கு நடுவில் பீமனோட ஓசையும் கேட்டுது.
அவன் ஏதோ ஒரு குரங்கு மொழியில் பேசிகிட்டு இருந்தான் பீமன். அந்த ஓசை எப்படி இருந்ததுன்னா, எருது உருமுறது போலவும் ஒரு செம்பு களம் ரெண்டும் ரெண்டு ஒன்று ஒன்று முட்டுறது போலவும் ஒரு பெரிய ஓசை, இது பறை ஓசை அடிக்கக்கூடிய ஒரு முழவு, அதில் வந்து ஒரு கோல் வச்சு வருடுனா ஒரு சவுண்டு உருவாகிறது போலவும் ஒரு தோல் வாரில் ஒரு கத்தியை தீட்டுறது போலவும் அவருக்கு அந்த சவுண்டு வித்தியாச வித்தியாசமாக கேட்க ஆரம்பிச்சுது. அவர் ரொம்ப கிட்ட போயிட்டு ஒரு பெரிய அரச மரத்துக்கு பின்னாடி நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தார். அப்போது அந்த சேத்துல வந்து நாணல்கள் வந்து நிறையா இருந்தது. அந்த நாணல்களுக்கு நடுவில் வாழை நிமித்திக்கிட்டு இந்த புலி அங்கே நின்றுட்டு இருந்தது. அது தவிச்சு சுற்றுது, தன்னைத்தானே தன் உடம்பை சுழட்டி சுழட்டி சுற்றுது, தன்னுடைய பல்லை காமிச்சு உருமுது, எம்பி லைட்டாக எம்பி கையை மடித்து காற்றுல அப்படி இப்படி தன்னுடைய ஒரு கையை அசைய அரைஞ்சி அரைஞ்சி நிற்குது. இப்போது இது மேலே இந்த உடம்பு மேலே வந்து குட்டி குரங்குகள்லாம் ஒரு ஆலமர விழுதுகளை பிடிச்சிக்கிட்டு தொங்கி அந்த உடம்பு மேலே ஒரு குதி குதித்து திருப்பியும் அந்த உடம்புலேருந்து ஒரே ஒரு எக்கு எக்கி மறுபடியும் அந்த ஆலமரத்துக்குள்ளே ஏறிடுதுங்க. அதாவது அந்த புலியை போய் சீண்டுதுங்க குரங்குகள். இந்த வால் எழுந்து வளைஞ்சு வானத்தில் நிற்குது புலிக்கு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன குரங்கு மறுபடியும் அந்த நாணலுக்குள்ளே அந்த நாணல் புதருக்குள்ளே குதித்து தன்னுடைய வயிறை பிராண்டி ஹூ 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 அப்படின்னு ஒரு ஓசை எழுப்புது அந்த குரங்கு, சின்ன குரங்கு. புலி டக்குன்னு திரும்பி அவனை பார்த்து அந்த சின்ன குரங்கை பார்த்து ஒரு உருமல் உரிமை. அதே சமயத்தில் அந்த புலியோட பின்னாடி வாழை வந்து இன்னொரு நாலு குரங்குகள் வந்து பிடிச்சி இழுத்து இழுத்து விட்டு அது மறுபடியும் ஒரே ஒரு எக்கி எக்கி மறுபடியும் அந்த ஆலமரத்தில் வேர்களில் தொத்தி மேலுக்கு ஏறிடுதுங்க. அதாவது இது ஒரு விளையாட்டு போல், தொங்கி வந்து அந்த வாழை இழுக்கிற அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் ஒரு முகத்துக்கு நேராக ஒரு சின்ன குரங்கு குதிச்சு அதுக்கு ஹூ 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 ஹூன்னு ஒரு ஒப்பு காட்டுது. இது போல் இந்த ஆலமரம் மொத்த கிளைகளில் இருந்து ஒரு காய்கள் தொங்குற போல் இந்த குரங்குகள் நிறைய கூட்டம் கூட்டமாக ஹூ 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 ஹூன்னு சத்தம் போட்டுக்கிட்டு எம்பி எம்பி குதிக்குதுங்க. இதுங்க எம்பி குதிக்கிறதுனால அந்த இலைகள்லாம் கீழே சுற்றி சுற்றி சுழண்டு கீழே வரும்போது அது புலி மேலே விழுந்ததும் அந்த புலி அதுக்கே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு இலைக்கும் அதுக்கு உடம்பு விதிர்க்குது, விதிர்த்து அந்த முதுகை வளைச்சி அப்படி ஒண்டுது. அந்த அந்த புலியோட விலா எலும்புகள் வரித்தோல் மடுப்புகள்லாம் குள்ளே வச்சு பார்க்கும்போது அந்த விலா எலும்புகள்லாம் ஒரு மாதிரி அசையுது. அதனுடைய பிடரி பின்தொட அங்கே இருக்கிற அசைகள் கூட தசைகள் கூட தனித்தனியாக அதிருது. இந்த மரங்களுக்கு மேலே பீமன் தலைகீழாக தொங்கிட்டு தன்னுடைய காலால் கிளைகளை படிச்சுக்கிட்டு கையை கீழே தொங்கி விட்டு தலைகீழாக கையை வீசிக்கிட்டு ஹூ ஹூ ஹூன்னு குரங்குக்கு போல் அவனும் ஒரு ஓசை எழுப்பி தொங்கிக்கிட்டு இருக்கான். புலி கொஞ்சம் பின்னாடி கால் எடுத்து வச்சு நடுநடுங்கி அப்படியே அந்த கோமதின்ற ஆத்தோட சேர்த்து விழும்புக்கு அப்படியே வழுக்கிக்கிட்டு ஓடிச்சு. அது காலை எடுத்து வைக்கும்போதும் அந்த சேறு வந்து அதை இழுத்து வழுக்கு ஒரு பூனை மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அந்த சேத்துல ஒழுக்குது. அது அந்த முன்னங்காலை பற்றி களிமண்ணை பற்றி ஏறலாம் அப்படின்னாலும் அந்த பின்னங்காலை வந்து இழுத்து விட்ட மாதிரி அதனுடைய உடம்பு வந்து இருந்தது. இந்த குரங்கு சின்ன சின்ன குரங்குகள்லாம் ஒவ்வொருத்தராக அந்த நாணலுக்குள்ளே போய் குதித்து ஆட ஆரம்பிச்சுதுங்க. இந்த நேரத்தில் பீமன் தலைக்கீழாக இருந்து மரத்தில் இருந்து குதித்து கீழே குதித்து கைகளில் ஊனி காற்றுல கையை வீசியபடி ஒரு ஆணைகளை போட்ட மாதிரி, அதாவது குரங்குகளை விரட்டி விடுற மாதிரி நடந்தான். அவனுடைய தலை மயிர் வந்து அப்படியே சிலிர்த்து நிற்குது. இப்போது இந்த சின்ன சின்ன குட்டிங்கள்லாம் மறுபடியும் புலிக்கிட்ட போய் நின்னது. அது உருமல் கேட்டதுமே ஒரு மாதிரி பயந்து பின்னுக்கு போகிறதும் ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை போய் பிடிச்சிக்கிறதும் அதில் ஒரு தைரியம் வந்து மறுபடியும் ரெண்டு குரங்கு போய் அந்த புலியை சீன்றதுமா அந்தங்க விளையாடுங்க ஆரம்பிச்சுதுங்க.
புலி தன்னுடைய வயிற்றை ஒரு எக்கு எக்கி உள்ளுக்கு வயிறை நல்லா சுருக்கி ஒரு உருமல் ஒன்று விட்டுது. அதனுடைய மீசை மயிர்லாம் வந்து வெடைச்சி நின்று தலையை தாழ்த்தி தன்னுடைய நாக்கால் ஒரு அலறு அலறிச்சு. இதில் ஒரு துணிச்சல் கொண்ட ஒரு குரங்கு வந்து கிட்ட போய் இன்னும் கிட்ட போய் கை நீட்டி அந்த புலியோட ஒரு பிடரி மயிரை பிடிச்சி அப்படி இழுத்து விட்டு துள்ளி ஓடி வந்துருச்சு. இந்த ஒரு ஓசையில் இந்த ஒரு செய்கையில் மறுபடியும் அந்த சேத்துல வழுகிச்சு அந்த புலி. அது வழுக்க வழுக்க இந்த குட்டிகளுக்கு இன்னும் ஒரு விளையாட்டு அதிகமாக கிட்ட போய் புலியோட கிட்ட போயிட்டு அதனுடைய மீசையை பிடிச்சி மறுபடியும் இழுத்து விடவும் இழுத்து விட்டு அந்த குரங்கள் ஹூ 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 ஹூன்னு ஓசை போட்டுக்கிட்டு அந்த பக்கத்தில் பின்பக்கத்தில் புலியோட பின்பக்கத்துலேயும் போட்டு இந்த குரங்குகள் அது மேலே எழுந்து விளையாடுறதும் இந்த எடைகள்லாம் அந்த சேத்துல தாங்காமல் இந்த புலி முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த சேத்துல அலைஞ்சு பாஞ்சிக்கிட்டு இருந்தது. புலி தன்னோட வயிற்றை அழுத்தி சேத்துல நல்லா காலை பரப்பி ஒரு புலி இருக்க எப்படி இருக்குமோ அது போலவே காலை விரித்து உட்கார்ந்துருந்தது. அதனால் நீந்துறது போல் ஒரு தண்ணியில் நீந்துற மாதிரி இப்போது அதனால் நகர முடிஞ்சுது. நானல்ல முன்கால் சிக்கியதும் ஒரே பாய்ச்சலில் எழுந்து துள்ளி சுழன்றி ஒரு ஆட்டம் புலி ஒன்று சுற்றி விட்டுது. சுற்றி விட்டதுமே இந்த குரங்குகள்லாம் அங்கே அதை சூழ்ந்து இருந்ததெல்லாம் அந்த சுழட்டல்லேருந்து வெளியில் ஓடி வந்து மறுபடியும் சிதறி திருப்பி இந்த குரங்குகள்லாம் ஒன்று ஒன்று கண்ணோ தன்னோட சேர்ந்துக்கிட்டு அதனுடைய வாழை பிடிச்சி தொங்கி மறுபடியும் கிளைகளில் ஏறிட்டுங்க. இந்த சில குரங்குகள் மட்டும் பீமனோட காலை பிடிச்சிக்கிட்டு அவனோட கைகளில் ஏறி அங்கேருந்து மரத்து மேலே கூட ஏறி பாஞ்சுதுங்க. இதில் பதச்சு நின்ன ஒரு குட்டி அந்த தண்ணி ஆற்று தண்ணியை பக்கத்தில் போயிட்டு அந்த புலியோட முகத்துக்கு நேராக போய் நின்னுது. அந்த புலியும் திடீர்னு இதை பார்த்து பயந்துட்டு ஒரு உருமல் போட்டது. அந்த உருமலுக்கு குரங்கு மெல்ல அசைஞ்சதும் அந்த அசைவுக்கு கூட அந்த புலிக்கு ஒரு திடுக்கிடல் வந்துடுச்சு. குரங்கு தன்னோட காதை அப்படி முன்னும் பின்னும் அசைச்சு புலியோட வாளுக்கும் அந்த இந்த ஒரு தன் உடம்புல இருக்கிற ஒரு ஐயத்தை அந்த புலியோட வாளும் காட்டுச்சு. இதுக்கு மேலே மரங்களுக்கு மேலே இருக்கிற குரங்குகள் கூச்சல் போட்டு கிளைய உலுக்கி அதுங்க ஒரே அமக்கலம். பீமன் உடம்பு மேலே தொற்று இந்த குரங்குகள்லாம் கூட அவன் தலை மேலே ஏறி இன்னும் ஒரு ஜம்ப் அடித்து மரத்து மேலே ஏறிடுச்சுங்க. இப்போவும் புலிக்கு ஒரு பயம், பயத்தோட முன்னங்கால தூக்கி தூக்கி காற்றுல வீசி வீசி அங்கே யாராவது இருக்காங்களான்னு அலைஞ்சி அலைஞ்சி பார்க்குது. மீசையை வெடைச்சி உடலை வந்து நல்லா நிலத்தோடு சேர்த்து நல்லா முன்ன நகர்ந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி முன்ன நகர்ந்து மறுபடியும் கூட ஒரு கையை நீட்டிச்சு. அந்த நேரத்துலேயும் ஒரு குரங்கு கிட்டி ஈன்னு ஒரு ஓசையை போட்டு ஒரு தொழுது போல் கையை சேர்த்துக்கிட்டு ஒடுங்கி நின்னுது. இப்போது கிட்ட ஓடி வந்த பீமை அந்த புலியோட வாளை பிடிச்சி தூக்கி நல்லா ஒரு சுற்றி சுற்றி மூணு முறை சுற்றி அந்த நாணல் மேலே விசிறி அடித்தான். அது உள்ளே போய் ஒரு சிவப்பு ஆடை போய் விழுந்து தண்ணியில் விழுந்துதானா எப்படி ஒரு அலைவு தண்ணியில் ஏற்படுமோ அப்படி அந்த புலி போய் அந்த தண்ணியில் விழுந்ததுன்னு ஒரு ஆடை அலையிற மாதிரி அலைஞ்சு மறுபடியும் துள்ளி எழுந்து ஒரு மீன் போல் அப்படி ஒரு ஜம்ப் அடித்து அங்கேருந்து அந்த தண்ணிக்குள்ளே விலகி ஓடிச்சது. அது அங்கே அந்த தண்ணியில் அழிஞ்சுமோ அந்த வாள் வந்து தண்ணிக்கு மேலே சுற்றுற மாதிரி தொலைவில் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. இதையெல்லாம் பார்த்து அஞ்சு நின்ன குரங்கு திருப்பியும் கையை தன்னுடைய கையை ஊனி விழுவது போல் மண்ணில் அந்த மண்ணில் விழுந்து அந்த புலி விழுந்ததை வந்து இங்கே அந்த குரங்கை வந்து நடித்து காட்டுது. அப்புறம் ரீச்சுன்னு ஒரு சவுண்ட் எடுத்துட்டு தன்னுடைய சிறுநீரை பிச்சபடியே போய் ஓடி போய் பீமன் மேலே ஏறி அவனை ஒரு அடி அடிச்சுது அந்த சின்ன குரங்கு. பல் காட்டி சிரித்து கடித்து உதச்சி ஒரே கூச்சல்.
அப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியாத சுற்றி சுற்றி வந்து மண் அள்ளி வீசி மண்ணில் படுத்து புரண்டு அந்த குட்டிகள்லாம் சேர்ந்து ஒரே ஓசை போட்டு எம்பி எம்பி குதித்து கிளைகளில் தொட்டி ஏறி எல்லாமா சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு ஓசை போட்டுது. பீமனும் அதுங்களோட சேர்ந்து கூச்சல் போட்டபடியே பேசியபடியே ஓடி வந்தான். அவன் வந்து அவனுடைய பார்வை தம் மேலே பற்றக்கூடாதுன்னு தருமன் அந்த மரத்து பின்னாடி ஒதுங்கிறதுக்கு பதுங்கிறதுக்கு பார்த்தார். ஆனால் பீமன் அவர் இருக்கிறதையே தெரிஞ்சிக்கவே இல்லை. அவன் இந்த குழந்தைங்களோடு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே அந்த கிளை முனியை பிடிச்சி ஆடி அப்படியே மேலே ஏறி அந்த மரத்து மண்ணுடைய இலைகளுக்கு நடுவில் போயிட்டு அப்படியே மறைஞ்சிட்டான். இந்த கிளைகள்லாம் களைஞ்சி அலை எழுப்பி அந்த காடு திடீர்னு அந்த மரங்கள்லாம் அலைஞ்சது தான் தெரிஞ்சதே தவிர இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு ஒரு நிமிஷத்தில் தெரியல. மீன் கூட்டம் அப்படியே மூழ்கின பிறகு அந்த நீர்பரப்பு எப்படி சமமாகுமோ அதுபோல் இந்த காட்டில் இவ்வளோ நேரம் அழைச்சிக்கிட்டு இருந்த இந்த குரங்குகளும் சின்ன குரங்குகளும் குட்டி குரங்குகளும் பீமனும் எப்படி திடீர்னு காணாமல் போனாங்க அப்படின்னு ஒரு திகைப்போட தர்மன் அதை பார்த்துக்கிட்டு தன்னோட உடம்பை உணர்ந்து மீண்டு ஒரு நீள் மூச்சு எறிஞ்சார் தர்மர்.